வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமார் வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2019 டிசம்பர் 19 வியாழக்கிழமை அதிகாலை 5 மணி ஆய்வு முடிவு. வானிலை அமைப்பு: இதுவரைக்கும் உயரழுத்தம் இமயமலை காஷ்மீர் டெல்லி என்று நிலின் மையமாக வைத்து கொண்டு நீடித்து கொண்டிருந்த அந்த உயரழுத்தம், அதேபோல் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்து கொண்டிருந்த உயரழுத்தம் எல்லாம் இப்போது தெலுங்கானா, மகாராஷ்டிரா, சட்டீஸ்கர், ஒடிசா இந்த பகுதியை மையமாக வைத்து நகர தொடங்கிவிட்டன. ஆகையினாலே அதாவது தெலுங்கானா, மகாராஷ்டிரா, வடக்கு கர்நாடகா, மத்திய பிரதேசம் இதை மையமாக வைத்து உயரழுத்தம் நீடிக்கின்ற காரணத்தினாலே அதன் வெளிச்சுற்று தாராளமாக தமிழகத்தில் நுழைய தொடங்கிவிட்டது. அதன் காரணமாகவே தமிழகத்தில் குளிர் நிலவுகிறது. இதன் காரணமாக நிழலடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சியோட வெளிச்சுற்று, அதோட தாக்கம், மழையை கொண்டு வரக்கூடிய கிழக்கு காற்றை எடுத்து வரக்கூடிய வெப்பமான கடல் பகுதியிலிருந்து கிழக்கு காற்றை எடுத்து தரைப்பகுதியில் நுழையக்கூடிய அமைப்பு சற்று வீக்கு தான். இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் மட்டும் மதியம் வெப்பநிலை உயர்ந்த பிறகு இந்த உயரழுத்தம் மெதுவாக வடக்கு நோக்கி அங்கெங்கும் நகர்ந்த பிறகு ஒரு இடைவெளி கிடைக்கும் பொழுது மட்டும் மதியம் மாலை நேரங்களிலே, அதுவும் டெல்டா மாவட்டங்களிலும் குறிப்பாக நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் தென் மாவட்டங்களாகிய ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்தில் தூரலாம் நினைக்கலாம் தஞ்சாவூர், அதாவது நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், காரைக்கால், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தின் ராதாபுரம் இந்த பகுதியில் மட்டும் நனைக்கும் மழை அல்லது லேசான மழையை கொடுக்கும் வகையில் இன்றைக்கு 19ஆம் தேதி அமையும். இதே வானிலை தான் 21ஆம் தேதி வரைக்கும் இதே பகுதியில் தான் பெரிய அளவில் மழையை உள்ளே சென்று திருச்சி வரைக்கும் கொடுக்கும் என்றோ, தஞ்சை மாநகரத்தை தாண்டி போய் கொடுக்கும் என்றோ, அல்லது மணப்பாறையை தாண்டி உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழையை கொடுக்கும் என்றோ எதிர்பார்க்க முடியாது. ஆனால் உள்ளே ஆங்காங்கே ஒரு லேசான தூறல், சாரல், அதுவும் பரவலாக இல்லாமல் மேகமூட்டம் இப்படித்தான் இருக்கும். தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சற்று, அதாவது கூடுதலான நனைக்கும் மழை, அதாவது லேசான மழை அல்லது மிதமான மழை இருக்கும். அதுவும் குறிப்பாக ராமநாதபுரம் கடலோரம் மட்டுமே சற்று கூடுதல் மழைக்கு வாய்ப்பு தருகிறது. ஏனென்றால் அந்த ராமநாதபுரம், அந்த தீவு பகுதியை இணைக்கும் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கக்கூடிய அந்த தங்கச்சிமடம் பகுதிக்கு மட்டும் அந்த நனைக்கும் மழை, லேசான மழை இருக்கும். ஒட்டுமொத்தத்தில் டெல்டாவிற்கும் தென் தமிழகத்திற்கும் மட்டுமே நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது, லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் மதியம் ஒரு சில நிமிடங்கள், அது ஒரு சில மணி நேரத்தில் ஓரிரு முறை மட்டுமே நனைக்கும். அப்படிப்பட்ட வானிலை தான் 29ஆம் தேதி வரைக்கும், அதாவது 21ஆம் தேதி வரைக்கும். அப்படி 22 வேணால் கொஞ்சம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். 23, 24 மீண்டும் நனைக்கும் மழையில் சற்று கூடுதல், லேசான மழையாக இருக்கும். மீண்டும் 26லேருந்து 29 வரைக்கும் லேசான மழையாக இருக்கும். அவ்வளவுதான், அதிகபட்சம் டெல்டா தென் தமிழகம் தான், உள்ளே செல்வது வாய்ப்பு குறைவு. அப்படி இருந்தால் 26, 27 தேதிகளிலே உள்ளே சென்று நினைக்கலாம், அவ்வளோதான், ஒரு சில இடங்கள் மட்டும் நினைக்கலாம். இதில் என்ன சொல்கிறேன்னா, குறிப்பிடும்படியான பெரிய மழைக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே டெல்டா மாவட்டங்களில் அறுவடை பணி செய்து கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்து அறுவடை பணியை செய்யலாம். நிலக்கடலை விதைப்பவர்கள் மேடான பகுதியில் டெல்டா மாவட்டத்தில் விதையுங்கள். பள்ளமான பகுதிக்கு வரும் சனிக்கிழமை வரை அறிக்கைக்கு காத்திருங்கள். சனிக்கிழமை இறுதி அறிக்கை வழங்குகிறேன். இம்மாத இறுதி அறிக்கை, இம்மாத இறுதியிலே வானிலை எப்படி இருக்கும் என்று, உயரழுத்தத்தோட தாக்கம் எப்படி இருக்கும், 23, 24 தேதிகளிலே வரக்கூடிய அந்த அமைப்பு மழையை தருமா, எந்த அளவுக்கு மழையை தரும் டெல்டா மாவட்டத்திற்கு, நிலத்திலே அதாவது நிலக்கடலை விதைத்தால் நீர் தேங்கும் அளவிற்கு தண்ணீரை தருமா போன்றவை வரும் சனிக்கிழமை உங்களுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன். அதுவரை மேடான பகுதிகளிலே நீங்கள் நிலக்கடலை விதைக்கலாம். டெல்டா மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் நிலக்கடலை விதைப்பு நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளலாம். மரவள்ளி நடவும் பணியும் தொடர்ந்து மேற்கொள்ளலாம். அதேபோல் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திலும், அதாவது தேனி மாவட்டங்களிலும் வெங்காய நாற்றுவிடும் பணியை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளலாம். தொடர்ந்து செய்யலாம், செய்யாதவர்கள் தொடங்கி செய்யலாம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பிடும்படியான பெரிய அளவிலே பாதிக்கும் மழையோ அல்லது உங்களுடைய விதைப்பு பணிகளுக்கு பாதிக்கும் மழையோ எதுவும் இல்லை. ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும், இன்னும் சொல்லப்போனால் கடலூர் முதல் கன்னியாகுமரி உள்ள கடல் ஓரம் மட்டுமே லேசான மழைக்கு அவ்வப்போது மதிய மாலையில் இருக்கும் ஓரிரு முறை. இதுதான் மழை வானிலை இப்பொழுதைக்கு தெரிகிறது. மாத இறுதியில் ஒரு மழை வாய்ப்பு இருக்கிறது, உறுதிப்படுத்த முடியவில்லை, அதை சனிக்கிழமை உறுதிப்படுத்துகிறேன். அதன் பின் டெல்டா மாவட்ட பள்ளமான பகுதிகளுக்கும் நிலக்கடலை விதைப்பு செய்யலாம். அடுத்தபடியாக தயவுசெய்து
எதுவும் அதாவது தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது என்று ஒரு சில மாவட்டங்களிலும் அதுவும் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே தண்ணீர் பற்றாக்குறை இன்னும் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த ஆண்டு சாகுபடி செய்யப்பட்டுள்ள அந்த பயிர்களுக்கு பெரிய அளவிலே பாதிப்பு இல்லாத அளவுக்கு தான் நடந்து கொண்டிருக்கிறது. பல மாவட்டங்களிலே ஏரி குளங்கள் நிரம்பி இருக்கின்றன. ஒரு சில மாவட்டங்களில் பற்றாக்குறை இருக்கத்தான் செய்கிறது. கவலைப்பட வேண்டாம். உயர் அழுத்தம், உலகளாவிய வானிலை மாற்றம், அதாவது தென்சீன கடல் பகுதிக்கு வரக்கூடிய வரும் என்று அங்கே புயலாகி வியட்நாம் கரையை கடக்கும் என்று எதிர்பார்த்தப்படக்கூடிய அந்த புயல் தென்சீன கடலில் இருக்கும் பொழுது கூட உயரழுத்தத்தின் தாக்கத்தின் காரணமாக செயலெடுக்க செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உயரழுத்தம் கடந்த 3 மாதங்களாக தென்சீன கடல் பகுதியில் வந்து வரக்கூடிய நமக்கு வரக்கூடிய சிஸ்டங்களை அங்கேயே அதை செயலெடுக்க செய்யும் அளவிற்கு உயரழுத்தம் தென்சீன கடலில் மிக தீவிரமாக நீடித்து கொண்டிருக்கிறது. காரணத்தினாலே வரத்து அங்கிருந்து வரக்கூடிய வரத்து தடைபட்டிருக்கிறது. ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உயிர் கொடுக்கும் மழை இம்மாத இறுதி வரைக்கும் கொடுத்து கொண்டிருக்கும் டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும். பிற மாவட்டங்களுக்கு எப்பொழுதாவது வந்து தூரும் தவிர பெரிய அளவில் மழை எதிர்பார்க்காதீர். அடுத்த ஜனவரி 16 வரைக்குமே டெல்டா தென் தமிழகத்திற்கு ஒரு நனைக்கு மழை இருந்து கொண்டிருக்கும். பெரிய அளவிலே மழை எதிர்பார்க்காதீர். குளிர் அலை தான் அதிகமாக வர தொடங்கியிருக்கிறது. கோடையில் வெப்பம் அதிகமாக இருக்கும். கோடையில் வெப்பச்சரண மழை உள் மாவட்டங்களில் உங்களுக்கெல்லாம் தெரியும் கோடை மழை எந்தெந்த மாவட்டத்தில் பெய்யும்னு. உள் மாவட்டம் சேலம், நாமக்கல் இப்படிப்பட்ட மலைப்பகுதிகள் அருகே இருக்கும், மழை இருக்கக்கூடிய பகுதியில் சேலம் அருகே இருக்கக்கூடிய ஏற்காடு, அது வேலூர், வேலூரில் கொஞ்சம் பின்பகுதி, மே மாதம் பின்பகுதி, மே மாதத்தில் பெய்யும். அதற்கு முன் மார்ச் ஏப்ரல் மேல வெப்பச்சரண மழை உள் மாவட்டங்களுக்கு இருக்கிறது. ஏப்ரல் கடைசி மே மாத முதல் வாரத்திலே வங்கக்கடலிலே ஒரு புயல் உருவாகி ஆந்திர பிரதேசம் செல்ல இருக்கிறது. அது தாழ்வு மண்டலமாக மாறி வந்தால் தமிழகத்திற்கு மழை கொடுக்கும். அது புயலாக மாறினால் அதாவது மே மாதம் முதல் வாரம் ஏப்ரல் மாத கடைசி நாட்கள் ஏப்ரல் மாத கடைசி நாள் மே மாத முதல் வாரத்தில் ஒரு புயல் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அது ஒடிசா ஆந்திர பிரதேசம் அல்லது வங்கதேசம் மேற்கு வங்கம் நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறது. அது தாழ்வு மண்டலமாக தீவிரமடையாமல் தாழ்வு மண்டலமாக இருந்தால் அது தமிழகத்திற்கு வந்து நல்ல மழையை கொடுக்கும் மே மாதத்தில் முதல் வாரத்தில். ஆனால் உள் மாவட்டங்களுக்கு வெப்பச்சரண மழை இருக்கும். தமிழகத்திலும் மே அதாவது ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் மேல நனைக்கும் மழை லேசான மழை என்று அவ்வப்பொழுது இருந்து கொண்டிருக்கும். கவலைப்படாதீர். இருக்கும் நீர்நிலைகளை இருக்கும் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தியும் நீர் மேலாண்மை செய்தும் வரும் தென்மேற்கு பருவமழை வரைக்குமாவது பயன்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கோடை மழை நன்றாக இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை 2020, வடகிழக்கு பருவமழை 2020 இரண்டும் அருமையாக இருக்கிறது. அதேபோல் தென்மேற்கு பருவமழை 2021, வடகிழக்கு பருவமழை 2021 அருமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே கவலைப்பட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.